ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ரவை வச்சு இடியாப்பம் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போவுமே இடியாப்பம்னா பதப்படுத்தின அரிசி மாவு வச்சு தான் செய்வோம். ஆனால் இந்த இடியாப்பம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ரவையை வச்சு தான் செஞ்சுருக்கோம். இந்த ரவா இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க. இதுக்கு வந்து ஒரு கப் ரவை எடுத்துக்கிறோம். ஒரு கப் ரவைக்கு 2 கப் போல் தண்ணி, கொஞ்சோண்டு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்துக்கணும். ஒரு பேனில் 2 கப் போல் தண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து அந்த தண்ணியை வந்து கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து கிளறிட்டே வாங்க. கொஞ்ச நேரத்தில் அது நல்லா இந்த மாதிரி ஒன்று திரண்டு வரும். இந்த மாதிரி நல்லா ஒன்றா திரண்டு வரும்போது நீங்கள் அடுப்பை அணைச்சிருங்க. அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்ச நேரம் அதை வந்து மூடி வைங்க. மூடியை இப்போ நம்ம வந்து திறந்து அந்த ரவையை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விடணும். கொஞ்சம் நல்லா பிசைஞ்சால் தான் அது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இடியாப்ப குழாய்க்கு உள்ளேயும் அந்த கைப்பிடியிலையும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து இடியாப்பம் பிழியும் போது அது வந்து ஒட்டாமல் வரும். அடுத்து இடியாப்பம் பிழிகிற அந்த பிளேட்லேயும் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம். இப்போ இட்லி பானையில் தண்ணியை வந்து கொதிக்க வைங்க. தண்ணி கொதிக்க விட்டு நம்ம இந்த இடியாப்பத்தெல்லாம் வேக விட்டுறலாம். ரவை வந்து ஏற்கனவே வெந்திருக்கனால இந்த இடியாப்பம் வந்து 5-7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இப்போ வந்து இடியாப்பம் வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம தட்டிலிருந்து எடுத்து வச்சுக்கலாம். சுவையான ரவா இடியாப்பம் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.